சார்லி ஹெல்ப் வீடியோக்களுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவிலோ டாலி பிரைம் மீல் டேஷ்போர்டை எப்படி அணுகுவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். டாலி பிரைமில் உள்ள டேஷ்போர்டில் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் அனைத்து முக்கிய பிசினஸ் பற்றிய விவரங்களும் இருக்கும். இது உங்கள் பிசினஸின் வெவ்வேறு பகுதிகளை பற்றிய ஆழ்ந்த பார்வையை உங்களுக்கு வழங்குகிறது. இதனால் நீங்கள் பிசினஸ் எவ்வளவு லாபகரமாக இயங்கி வருகிறது என்பதை மதிப்பிடலாம். டேஷ்போர்டு மூலம் உங்கள் பிசினஸின் லாபகரமான பகுதிகள் மற்றும் மேம்படுத்தல்கள் தேவைப்படும் பகுதிகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதன் மூலம் எதிர்காலத்திற்கான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க உங்களுக்கு உதவுகிறது. உங்கள் விரைவான ரெஃபரன்ஸுக்காக ஒரே இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு சேவை அளிக்கும் டேஷ்போர்டின் அனைத்து டைல்ஸையும் நீங்கள் விரைவாக பார்வையிடலாம். முதலில் டாலி பிரைமில் டேஷ்போர்டை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை பார்ப்போம். கோ டு ஐப் பயன்படுத்தி டேஷ்போர்டுக்கு செல்லலாம். ஆல்ட் ஜி ஐ பிரெஸ் செய்து டேஷ்போர்ட் ஐ டைப் அல்லது தேர்வு செய்து என்ட்ரி பிரஸ் செய்யவும், அல்லது உங்கள் வசதிக்கேற்ப கேட்வே ஆஃப் டாலி அல்லது ஸ்விட்ச் டூ வழியாகவும் ஓபன் செய்யலாம். டேஷ்போர்டில் சில டிஃபால்ட் டைல்ஸ் இருப்பதை நீங்கள் காணலாம். அதை பயன்படுத்தி உங்கள் பிசினஸ் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். டாலி பிரைம் உங்களுக்கு டேஷ்போர்டுக்கான ப்ரீ டிஃபைன்ட் வியூஸ்களை வழங்குகிறது. ஆல்ட் ஜிஐ பிரேஸ் செய்யவும் பர்ச்சேஸ் டேஷ்போர்ட் மற்றும் சேல்ஸ் டேஷ்போர்டை நீங்கள் காணலாம். இதேபோல் ஸ்விட்ச் டூவின் கீழ் ப்ரீ டிஃபைன்ட் வியூஸ் வழங்கப்பட்டிருக்கின்றன. டேஷ்போர்டுக்குள் இருந்தும் ப்ரீ டிஃபைன்ட் வியூயை ஓபன் செய்யலாம். கண்ட்ரோல் எச்ஐ பிரஸ் செய்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் வியூவை தேர்ந்தெடுக்கவும். எடுத்துக்காட்டாக பர்ச்சேஸ் டேஷ்போர்ட், பிறகு என்டரி பிரஸ் செய்யவும். நீங்கள் பார்ப்பது போல பர்ச்சேஸ் தொடர்பான டைல்ஸ்களுடன் டேஷ்போர்டு ஓபன் செய்யப்பட்டிருக்கும். இதேபோல் நீங்கள் வியூவை சேல்ஸ் டேஷ்போர்டுக்கும் மாற்றலாம். நீங்கள் டேஷ்போர்டை வெர்டிகலியும் காணலாம். அதில் ஒரு ட்ராவருக்கு ஒரு டைல் இருக்கும். கண்ட்ரோல் எச்ஐ பிரஸ் செய்து வெர்டிகல் என்பதை தேர்ந்தெடுத்து என்டரை பிரஸ் செய்யவும். நீங்கள் பார்ப்பது போல இப்போது ஒரு ரோவில் ஒரு டைல் இருக்கும். எஸ்கேப் ஐ பிரஸ் செய்யவும். பின்னர் நீங்கள் திரும்பி சென்று வியூவை சேவ் செய்ய விரும்பினால் என்ஐ பிரஸ் செய்யலாம். அதன் பிறகு டேஷ்போர்டில் பயன்படுத்திய கான்ஃபிகரேஷன்ஸ் உடனான வியூ ஐ சேவ் செய்யலாம். சேவ் வியூ ஃபீச்சர் ஐ எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிய எங்கள் ஹவு டு சேவ் அ வியூ ஃபார் அ ரிப்போர்ட் என் டாலி பிரைம் வீடியோவை பார்க்கவும். இப்போது ஒரு குறிப்பிட்ட டைல் மற்றும் முழு டேஷ்போர்டின் பீரியடை எவ்வாறு மாற்றுவது என்பதை பார்ப்போம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குவார்டரின் சேல்ஸ் ட்ரெண்ட், நடப்பு மாதத்தின் ரிசீவபிள்ஸ் பேபிள்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் இயரின் டாப் குரூப்ஸ் லெஜர்ஸ் ஆகியவற்றை காண விரும்பலாம். அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் விரும்பும் தகவலுக்கு ஏற்ப குறிப்பிட்ட டைல்ஸின் பீரியடை மாற்ற நீங்கள் தேர்வு செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட டைலின் பீரியடை மாற்ற கர்சரை டைலுக்கு நகர்த்தி F2 அல்லது ஆல்ட் F2 ஐ பிரஸ் செய்யவும். ஃப்ரம் மற்றும் டூ டேட்ஸை உள்ளிட்டு என்டர் ஐ பிரஸ் செய்யவும். நீங்கள் பார்ப்பது போல் டைலின் பீரியட் மாற்றப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அனைத்து டைல்ஸையும் பார்க்க விரும்பலாம். எடுத்துக்காட்டாக நீங்கள் உங்கள் பிசினஸின் குவார்டர்லி ரிவ்யூவை செய்கிறீர்கள். மேலும் அந்த பீரியடுக்கான டேட்டா அல்லது கிராஃப் ஐக்கான அனைத்து டைல்ஸின் பீரியடையும் நீங்கள் மாற்ற விரும்புகிறீர்கள். டேஷ்போர்டில் உள்ள அனைத்து டைல்ஸின் பீரியடையும் மாற்ற கண்ட்ரோல் பிளஸ் F2 பிரஸ் செய்து ஃப்ரம் மற்றும் டூ தேதிகளை உள்ளிட்டு என்டரை பிரஸ் செய்யவும். அனைத்து டைல்ஸ்களுக்கும் பீரியட் மாற்றப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இப்போது நீங்கள் டேஷ்போர்டில் பல டைல்ஸ்களை சேர்த்திருக்கலாம். மேலும் அனைத்து டைல்ஸ்களையும் காண டேஷ்போர்டை ஸ்க்ரால் செய்ய வேண்டியிருக்கும். டேஷ்போர்டை எப்படி ஸ்க்ரால் செய்வது என்பதை பார்ப்போம். கீழ் நோக்கி ஸ்க்ரால் செய்ய கண்ட்ரோல் டவுன் அரோ கீயை பிரஸ் செய்யவும். நீங்கள் கீழ் வலது மூலையில் அமைந்துள்ள அரோ கீயை கிளிக் செய்யலாம். நீங்கள் மேல் நோக்கி நகர விரும்பினால் கண்ட்ரோல் அப் அரோ கீயை பிரஸ் செய்யவும். நீங்கள் மேல் இடது மூலையில் அமைந்துள்ள அரோ கீயை கிளிக் செய்யலாம். இப்போது நீங்கள் டேஷ்போர்டில் உள்ள அடுத்த டைலுக்கு செல்ல விரும்பினால் கண்ட்ரோல் ரைட் அரோ கீயை பிரஸ் செய்யலாம்.
நீங்கள் டாபை பிரஸ் செய்வதன் மூலம் அடுத்த டைலுக்கும் செல்லலாம். கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ கேசி பிரஸ் பண்ணா டேஷ்போர்டில் உள்ள முந்தைய டைலுக்கு செல்ல முடியும். நீங்கள் ஷிஃப்ட் டேபை பிரஸ் செய்து முந்தைய டைலுக்கும் செல்லலாம். இப்போது ஒரு கம்பெனியை லோடு செய்யும் போது டேஷ்போர்டை ஹோம் ஸ்கிரீனாக எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை பார்ப்போம். ஒரு பிசினஸ் உரிமையாளராக நீங்கள் உங்கள் நாளை தொடங்கும் போது டேஷ்போர்டை பார்க்க விரும்பலாம். இதனால் நீங்கள் உங்கள் பிசினஸை பற்றிய முக்கியமான தகவல்களை பார்த்து விட்டு அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியை லோடு செய்யும் போது டேஷ்போர்டை உங்கள் ஹோம் ஸ்கிரீனாக வைக்கலாம். F1 செட்டிங்ஸ், பின்னர் ஸ்டார்ட்அப் ஐ பிரஸ் செய்யவும். ஓபன் டேஷ்போர்ட் ஆன் லோடிங் ஏ கம்பெனி என்பதை தேர்ந்தெடுத்து அதை எஸ் என்று செட் செய்ய என்டரை பிரஸ் செய்யவும். சேவ் செய்ய கண்ட்ரோல் ஏ பிரஸ் செய்யவும். இதன் விளைவாக இந்த குறிப்பிட்ட டாலி பிரைம் அப்ளிகேஷன்ல நீங்கள் ஒரு கம்பெனியை லோட் செய்யும் போதெல்லாம் டேஷ்போர்டை ஹோம் ஸ்கிரீனாக காண்பீர்கள். இப்போது இந்த கம்பெனியை மூடிவிட்டு மீண்டும் லோட் செய்யலாம், அல்லது நீங்கள் மற்றொரு கம்பெனியை லோட் செய்யலாம். நீங்கள் ஹோம் ஸ்கிரீனாக டேஷ்போர்ட் ஜக் காணலாம். நீங்கள் பார்த்தபடி டேஷ்போர்ட் உங்கள் பிசினஸ் எவ்வளவு லாபகரமாக இயங்கி வருகிறது என்பது பற்றிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு வழங்குகிறது. மேலும் பிசினஸ் பற்றிய நுட்பமான தகவல்களை சேகரித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுக்க நீங்கள் ரிப்போர்ட்டின் மீது சுலபமாக நேவிகேட் செய்யலாம். மேலும் ஒரு குறிப்பிட்ட டைல் அல்லது டேஷ்போர்டில் உள்ள அனைத்து டைல்களுக்கான பீரியடை உங்கள் தேவைக்கேற்ப மாற்றலாம். ஒரு கம்பெனியை லோட் செய்தவுடன் டேஷ்போர்ட் ஓபன் செய்யப்படுவதை நீங்கள் உறுதி செய்யலாம். நன்றி. டாலி பிரைம் அம்சங்களை பற்றி மேலும் தெரிந்துக்கொள்ள help.tallysolutions.com ஐ பார்வையிடுங்கள். சமீபத்திய வீடியோக்களுக்கு டாலி சொல்யூஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.